Welcome viewers, we are going to talk about the most important update. If you subscribe to our channel, subscribe and click the bell button. If you want to get the safe rank list, let's see what we are going to do in this video. Let's see what rank is government college, what rank is private college. Let's see what we are going to do in this video. Next video is safe cutoff. ஒரு பாயிண்ட் இல்லாமல் கட்ஆஃப் வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு காலேஜ் கட்ஆஃப், ஒரு சில ஆசிட் கட்ஆஃப் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சுவோங்க. நம்ம ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் அப்ளிகேஷன் எப்படி போடுவதிலிருந்து காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவங்க கூடயே தான் இருப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்போ வாங்க சேஃப் ரேங்க்லிஸ்ட் பார்ப்போம். ஒரு கம்யூனிட்டிக்காகவே பார்த்துருவோம். எல்லாமே டீட்டெயில் அந்த வீடியோ பாருங்கள். ஓசிக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் பார்ப்போம். ஓசிக்கு 219 இதுவரை கிடைக்கும். ஓசிக்கு 219 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். ஓசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓசினா எப்படி நினைக்கிங்க, மொதல் 219 ரேங்க் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் பேராமெடிக்கல் போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு 188 பேர் அடுத்து இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உள்ளே போகலாம். 219 பேர் வந்து கண்டிப்பாக வந்து இதில் போகலாம். ஓசிக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பிசிக்கு 188 வந்து சேஃப் ரேங்காக இருக்கும். கம்யூனிட்டி ரேங்க், கம்யூனிட்டி ரேங்காக பார்த்துக்கோங்க. பிசிக்கு ஒரு 188 இருந்தால் கண்டிப்பாக கம்யூனிட்டி ரேங்க் வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே எடுத்து போய் அக்ரிக்கு இப்போ சொல்கிறோம், ஆர்டினு சொல்லலை, அக்ரிக்கு தான் இப்போ சொல்கிறோம். பிசிஎம்க்கு ஒரு 25 இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிசி 142, எஸ்சிக்கு 106, எஸ்சிஏக்கு 21, எஸ்டிக்கு 7 சீட்டு. எஸ்சிக்கு 7 இதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக எஸ்டி கிடைக்கும். 1%, ஏன்னா ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%. நீங்கள் கூட கூட்டி பார்த்துக்கலாம். பிசிஎம்க்கு 3.5, எம்பிசிக்கு 20%. இந்த பாருங்க, பழைய வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு, எம்பிசி பி, எம்பிசி என்டிஎன்சி, எம்பிசிஓ பிரிச்சிருந்துச்சில்ல, அப்போ ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி இதை எடுத்து வச்சுருந்தோம். மொத்தமாக 142, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. நெக்ஸ்ட்டு வந்து அஃப்ளியேட்டர் காலேஜ் பார்ப்போம். இதுக்குமே அப்படித்தான். இதில் 7.5 ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸரிசிமெண்ட், டிசபிலிட்டி, என்ஆர்ஐ, இண்டஸ்ட்ரியல் கோட்டா, ஒகேஷனல் கவர்மெண்ட் அஃப்ளியேட்டர், 7.5 எல்லாமே கழித்து ஜென்ரலுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் போடுறோம். ஓசிக்கு 497 ரேங்க் வரைக்கும் அக்ரி வந்து கிடைக்கும். பிசிக்கு 425 ப்ளஸ் வந்து அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு தவிர்த்து, இப்போ இதில் 180, இப்போ 219 சொல்கிற மாதிரிங்க, அடுத்து ஒரு 497, அப்படின்னா ஒரு 219 ப்ளஸ் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ 219 497 சேர்த்த எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 206. ஓசிக்கு 206 ரேங்க் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். ஓசிக்கு 206 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 706 புரிஞ்சால் 706 இருக்கிறவங்க கிடைக்கும். பிசிக்கு வந்து அஃப்ளியேட்டில் வந்து ஒரு 425 சீட்ஸ் வந்து இருக்குது. பிசி அடுத்த கவர்மெண்டில் வந்து ஒரு 188 சீட்ஸ் வந்து இருக்குது. 619 வந்து பிசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 613 வந்து இதுக்கு பிசி ரேங்க்லிஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் சான்ஸ் இருக்குது. பிசிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 25 இருக்குது, 56 அங்கே அஃப்ளியேட்டில் இருக்குது. இப்போ 1, 7, 81 இது வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். 81 ரேங்க் வரைக்கும் இதுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிசிக்கு இங்கே ஒரு 142, கவர்மெண்ட்டில் ஒரு 142 ரேங்க் வரைக்கும் இருக்குது. 321 வந்து அக்ரிக்கு தான் சொல்கிறோம், ஆர்டி எதுக்குமே சொல்லலை. 3, 4, 463 எம்பிசிக்கு 463 ரேங்க் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். இதில் யாருமே ஒரி பண்ண தேவை, ஏன்னா 463ங்கிறது ஒரு 700 வரைக்கும் உள்ளே போக சான்ஸ் பார்க்கலாம். கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் அக்ரி பேராமெடிக்கலு இந்த ஆர்ட்ஸுக்கு மோஸ்ட்லி போயிட்டாங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி, ஏன்னா கவுன்சிலிங் வந்து டிலே ஆக தான் நடக்குது. டேனோவாஸுமே மோஸ்ட்லி வந்து நடந்து முடிஞ்சிடும். எஸ்சிக்கு வந்து ஒரு 200, இங்கே ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு 106, இங்கே எஸ்சிக்கு அஃப்ளியேட்டில் 241, மொத்தம் 347 வந்து எஸ்சிக்கு வந்து சேஃப் கட் ரேங்காக இருக்கும். அது நல்லா புரிஞ்சுவாங்க. எஸ்சிஏக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 48, 9, 69 வந்து சேஃப் ரேங்காக இருக்கும். அடுத்து வந்து எஸ்டி 7, 16 வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ஒரு சீட் மேட்ரிக்ஸு ஓசிக்கு 31 எல்லாமே 7.5 ரிசர்வேஷன், ஒகேஷன் எல்லாமே கழிச்சிடணும். அந்த மொத்த சீட்லேருந்து மொத்தமாக 7.5 ரிசர்வேஷன் கழிச்சிடணும். எக்ஸரிசிமெண்ட், டிசபிலிட்டி, என்ஆர்ஐ எல்லாம் கழிச்சிடணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்குமே தனித்தனியாக வீடியோ போடுறதுனால ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் போடுறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ திரும்பி வேலை சொல்லுவோம், ஓசிக்கு வந்து எவ்வளோ ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 706. எல்லாருமே நினைப்பீங்க, சார் நான் எம்பிசிலே 321 ரேங்க் தான் சார், இது 300
எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசியில் ஒரு 500 ரேங்க் இருக்குது சார், கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 706 ரேங்க் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன். முன்னாடி இருக்க 706 பேருக்குமே ரேங்க் கிடையாது, முன்னாடி இருக்க 706 பேருக்குமே அவங்களுக்கு கம்யூனிட்டி தேவை கிடையாது, அதனால வந்து எல்லாருக்குமே ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த 707வது ரேங்கில் இருந்தால் நீங்கள் கவுண்ட் பண்ணணும், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சு நம்ம வீடியோஸ் போடுவோம். பிசிக்கு வந்து 613, அடுத்து வந்து பிசிஎம்க்கு வந்து 81, எம்பிசி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 463, எஸ்சிக்கு வந்து 347, எஸ்சிஏ அப்படிங்கிறவங்களுக்கு மொத்தமாக 69, எஸ்டிக்கு 21. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடியோ பார்க்க அக்ரிகல்ச்சருக்கும் ஹார்டி ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஃபுட் டெக்னாலஜி எல்லா கோர்ஸுமே மொத்தம் 11 காலேஜ் இருக்குது, 11 இதுக்குமே சொல்லுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடியோ பார்க்கலாம்.